வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கோயம்புத்தூர் இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே ஃபுடீஸ்க்கு சூப்பரான ஊருங்க. இங்கே வெஜிடேரியன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேடி தேடி போய் சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நான்வெஜ்னாலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, சாட்டுக்கும் நிறைய கடைகள் இருக்குது. சரி, நம்ம கோயம்புத்தூரில் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சாட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சாட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பரத் பானிபூரி ஸ்டால் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்திருக்கேன். இவங்க வந்து கிட்டத்தட்ட கடந்த 30 வருஷங்களுக்கு மேலே இந்த இடத்துல கடை வச்சு சூப்பராக சாட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட கட்லெட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பயங்கர ஃபேமஸ். ஸோ கட்லெட்லேயே வந்து வேறு சில ஐட்டம்ஸும் சேர்த்து செய்கிறாங்க. நிறைய சைனீஸ் சாட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலான்ட்டு தான் வந்திருக்கேன். இந்த பரத் பானிபூரி ஸ்டால் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சலிவன் ஸ்ட்ரீட் செட்டி வீதி அந்த கார்னரில் இருக்குது. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அட்ஜசன்ட்லி ஆப்போசிட்டில் இருக்குது. இவங்க லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ ஜாயின் பண்ணுங்கள். நம்ம பரத் பானிபூரி ஸ்டாலில் சில ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பரத் பானிபூரி ஸ்டாலில் வந்து உரிமையாளர்கிட்ட நம்ம பேசலாம். பயங்கர பிஸியாக இருந்தாங்க, அப்படியே ரொம்ப நேரம் நின்று தான் இப்போ அவங்களை பிடிச்சி இழுத்துருக்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன? செந்தமிழ் செல்வன். செந்தமிழ் செல்வன். உங்கள் பேருமா? தேவி. ஓகே ஓகே. இந்த கடையை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நாளாச்சு ஸ்டார்ட் பண்ணி? சார், கடை இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணி 37 வருஷம் ஆச்சு. 37 வருஷம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் சின்ன கடையாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆச்சு. நீங்களா இந்த கடை போட்டு 37 வருஷம் ஆச்சு. ஓகே. ஆமாம். உங்கள் சன் பரத் வாங்கன்னு கூப்பிட்டப்போ இவ்வளோ ஐட்டம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து என்னென்னமோ வச்சுருக்கீங்க, என்னென்ன ஐட்டமில் போடுறீங்க சார்? கட்லெட் ஃப்ரை. சரி, கட்லெட் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். ஓகே. கட்லெட் ஃப்ரை, பேல் பூரி, மசால் பூரி, தயிர் வடை, கட்லெட் பேல், காளான் பேல். இதோட இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் அந்த சைனீஸ் ஐட்டம் பக்கத்தில் இருக்குது. பையனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். பையன் தான் பார்த்துக்கலாம், சன் தான் பார்த்துக்கலாம். ஓ சரி சரி சார். ஸோ உங்கள் கடையில் ஃபேமஸ் வந்து கட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கட்லெட் ஃப்ரை தான் சார். ஓகே. 39 வருஷமாக இதுதான் ஓடிட்டு. 39 வருஷமாக? 39 வருஷமாக. நிறைய கஸ்டமரு. சரி சரி. ஆமாம். அதுமேட்டு ஆயில் வந்து தேங்காய் ஆயிலெலாம் கிடையாது, தேங்காய் தான் ஊற்றுறோம். சரி. தேங்காய் தேங்காய் ஊடுது. ஆமாம், தேங்காய் இந்தாந்துக்கு பாருங்கள், தேங்காய். சரி, நீங்களும் அண்ணனுக்கு எப்பவுமே? ஆமாம், கூட இவங்க தான் எனக்கு ஹெல்ப்புங்க, மெயினாக ஹெல்ப்பு. ஃபஸ்ட்டு பசங்களாம் வச்சுருந்தோம், இப்போ பசங்க வந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் அவங்கள எதிர்பார்த்தெல்லாம் செய்ய முடியாது. அதனால என்னுடைய ஒய்ஃபு மெயினாக எனக்கு மெயினாக வந்து கை கொடுக்குறது அவங்க தான். சரி சரி. அந்த கட்லெட் வந்து நைட் வரைக்கும் இருக்கும். ஆமாம் சார், இருக்கும். ஒரு 10 மணி இல்லை 9:30 10 மணி க்ளோஸ் ஆயிரும். ஆமாம், சண்டே இருக்கு சார். எங்கேயா முக்கியமாக வெளியே போண்டி இருந்துச்சுன்னா லீவ் விட்டுருவோம். மற்றபடி கடை போட்டுவோம் சார். சண்டே சாட் ஐட்டம்ல என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? எங்களுக்கு வந்து கட்லெட் ஃப்ரை எல்லாமே 30 ரூபா சார். கட்லெட் ஃப்ரை 30, கட்லெட் பேல் வந்து 35, கட்லெட் பூரி 35, தயிர் பூரி 35, மசால் பூரி 30, பானிபூரி 30, பேல் பூரி 30, மற்ற ஐட்டம்லாம் 30 போடுவோம். தயிர் வடை, இந்த காளான், இந்த சைனீஸ் பேல், அதெல்லாம் சைனீஸ் ஐட்டம் பக்கத்தில் பையன்தான். பையன்தான் சார், பையன்தான். அது வந்து பையன்தான் எல்லாமே. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சாண்ட்விச்சு, பாபுஜி. ஆமாம், எல்லாம் பிரித்து கொடுங்க. பையனை பிரித்து கொடுத்து இந்த ஐட்டம் கூட நானும் என்னுடைய ஒய்ஃபும் பார்த்துக்கிட்டோம். ஆமாம், இல்லை இல்லை, அவங்கள ஓரம் ஒதுக்கி வச்சாச்சு. சரி, அவங்க தனியாக பார்த்துக்கிட்டோம். எல்லாம் பார்க்க முடியல, கன்ஃபியூஸ் ஆயிருந்தோம். ஆனால் ரெண்டு பேருக்கு எங்களுக்கு உண்டானது நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம். 38 இயர்ஸாக இருக்காமா? நானே இத்தனை நாள் எப்படி மிஸ் பண்ணுன்னு தெரியல. நம்ம பரத் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிங்காநல்லூரில் எதை பேர் அந்த ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்னு ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் நான் கவர் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். நான் சொல்கிறது கோவிடுக்கெல்லாம் முன்னாடி 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க அறிமுகமாகிட்டார் அவர். ஸோ அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் இங்கே பரத் நீங்கள் இருக்குது. நான் இந்த வழியெல்லாம் நான் செட்டி வீதி வழியெல்லாம் நிறைய டைம் போயிருக்கேன், நான் கவனித்ததே இருக்கேன். வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய 3 ஐட்டம் என்ன வரும்? 3 ஐட்டம் முடிஞ்சா கட்லெட் ஃப்ரை. சரி. அப்புறம் தயிர் பூரி, காளான் 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 சாப்பிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் இவங்க நிப்பாட்டி பேசுகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. சரி, அவங்க அவங்க வேலையை செய்யட்டும், நம்ம நம்ம வேலையை ஆரம்பிப்போம். என்ன டேஸ்ட் பார்க்குறீங்க? டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. சரி, நல்லா பண்ணி தராங்க. ஓகே ஓகே. என்ன ஐட்டம் விரும்பி சாப்பிடுவீங்க? கட்லெட்.
கட்லெட் தான். ஓகே ஓகே ஓகே. கட்லெட் ஃபேமிலியோட வந்தா பானிபூரி, சரி, பேல் பூரி எல்லாமே சாப்பிடு. சரி சரி சரி. இங்கே விலையெல்லாம் எப்படிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. சரிங்க, ஓகே ஓகே. நார்மலாக இருக்குது. நீங்கள் இப்போ ரெகுலராக சாப்பிடுவீங்களா? இங்கே வேறு சாப்பிடுவோம், சிக்ஸ் இயர்ஸாக நான் சாப்பிட்டு. அப்படியா, சரி சரி. என்ன விரும்பி சாப்பிடுவீங்க, ஃபேவரேட் ஐட்டம்? கட்லெட்டு. சரி சரி. ஸோ அந்த பரத் பானிபூரி ஸ்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன கடையை சேர்த்து இயங்குறது தான் இப்போ பரத் பானிபூரி ஸ்டால். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட்லெட்டு, மசால் பூரி, தயிர் வடை, இதெல்லாம் பரத்தோட பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரத் வந்து நம்ம அந்த இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக அந்த சைனீஸ் ஐட்டம்ஸ், சில்லி கோபி, கோபி மஞ்சூரியன், காளான், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் இங்கே தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அது இங்கே வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வந்து போட்டு வச்சு அதுலேருந்து இப்படி எடுத்து எடுத்து கொடுக்கறது இல்லை, ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக சூடாக போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பரத் பானிபூரி ஸ்டாலில் இங்கே இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜி, உங்கள் பேர் சுனில். சுனில், ஓகே. எந்த ஊர் நீங்கள்? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்காரு, கேட்கவே வேண்டாம். சரி, என்ன கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க? இங்கே காளான் தான் ஃபேமஸ்ஸு, பாவ் பாஜி, கட்லெட்டு, சாண்ட்விச், பர்கர். ஓகே ஓகே. அந்த மாதிரி மேகி நூடுல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. மேகி நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்காருங்க. நம்ம பாவ் பாஜி சாப்பிடாம எனக்கு விடுறதில்ல, ஏன்னா அங்கேருந்து வர்றவங்ககிட்ட கேட்கவே வேண்டாம் பாவ் பாஜி இதெல்லாம். சமோசாலாம் போடுவீங்களா? ஆ, சமோசாலாம், சமோசா, கச்சோடி. ஓ, இல்லை இங்கே இங்கே போடுவீங்களா? அதெல்லாம் அப்படியா? கை வந்த கலை உங்களுக்கு. ஹலோ சார், நீங்கள் மனோஜ் தானே? ஆமாம்மா. வீட்டுக்கார உங்களோட பெரிய ஃபேன். அப்படியா? வரும் பார்த்துட்டு. ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சிவமாமா வச்சுருக்கேன். இங்கே ரெகுலராக சாப்பிட்ருக்கீங்களா சார்? 30-40 வருஷமாக சாப்பிட்ருக்கேன் சார். வண்டியில் வச்சுருக்கிறப்ப நான் சாப்பிட்டுருக்கேன். ரெகுலர் கஸ்டமர்னா கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓ, இந்த மாதிரி. சரி, இங்கே என்ன ரெகுலராக என்ன சாப்பிடுவீங்க? என்ன கட்லெட்டுங்க, பானிபூரி. கட்லெட் பெஸ்ட்டுங்க, அப்போவும் இப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓ, ரைட் ரைட். ஒரு வண்டியில் போட்டிருந்த காலத்தில் அதே மாதிரி தான், இப்போவும் அதே மாதிரி தான், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. தயிர் வடை எல்லாமே பிடிக்கும், சூப்பரா இருக்கும். இப்ப ரீசெண்டா ஒரு பையன் கடையில கூட ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு வேற லெவல் பண்ணிருக்காரு, எல்லாமே சூப்பரா இருக்கும். இருக்கு. இங்கே வந்து பக்கத்து கடையில் கட்லெட்டு ஃபேமஸுங்க. இங்கே காளான் நல்லாயிருக்கும். காளானில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காளான் போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் மஞ்சூரி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற கடையை விட இந்த கடையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸு, இந்த மேகி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 4-5 வெரைட்டி அதில் போடுறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு இந்த கடையில். இப்போ பரத் பானிபூரி ஸ்டாலில் நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பார்க்குறதுக்கு உட்காந்துட்டோம். கட்லெட் தாங்க, கட்லெட் அப்படி பறக்குதுங்க. அப்படியே அவங்க தவா ஃபுல்லாக அந்த கட்லெட் ஃப்ரைக்கு போட்டு வைக்கிறாங்க. 10 நிமிஷத்தில் எல்லாமே தீர்ந்துருது. நிறைய பார்சலும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதுக்கு நடுவில் எப்படியோ வாங்கிட்டோம் கட்லெட் ஃப்ரை, அது தவிர வேறு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து கட்லெட் ஃப்ரை நல்ல குவான்டிட்டி. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய காய்கறி, மாங்காய் எல்லாமே இருக்குது இதில், வெங்காயம்லாம் போட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் வடை. தயிர் வடையை அப்படி மேஷ் பண்ணி அதில் வேணுங்கிற எல்லா சாட் மசாலா, எல்லா காரபூந்தி, எல்லாம் சுண்டல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கோபி மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் காளான். இங்கே வந்து ஒரிஜினல் காளான் தாங்க, பட்டன் மஷ்ரூம் போட்டு செய்கிறாங்க. நம்ம அந்த மைதா மாவு காளான் கிடையாது.
அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் மஞ்சூ, இது சில்லி பேபிகார்ன். அப்புறம் இது வந்து ஒரு பனீர் சாண்ட்விச், மசால் பூரி. மசாலுக்கு வந்து பானியும் கொடுத்துட்றாங்க, கூட ஒரு கப்பில் வச்சு நம்ம வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பாவ்பாஜி. ஸோ பாவ்பாஜி போடுறவர் வந்து நம்ம உத்தரப்பிரதேஷ்காரர் இங்கே இருக்கார். ஸோ ஆத்தன்டிக் பாவ்பாஜி செஞ்சு கொடுத்துட்டார், சிரிக்கிறார் பாருங்க அங்கே. ஸோ அவர் பயங்கர சுறுசுறுப்பாக இருக்காருங்க, டக்குன்னு சொன்னால் விதின் செகண்ட்ஸில் டக்கு 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 நடித்து கொடுத்துட்றாரு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசால் பூரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த பூரியெலாம் எல்லாம் அப்படி இதாகிடும், தண்ணியில் ஊறிடும். ஸோ பரத்தோட பேரண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பம்பரமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க அந்த சைடு, நம்ம இந்த பக்கம் உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த எல்லாம் அந்த சைனீஸ் ஐட்டம் செய்கிற இடத்துல. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். இந்த மசாலா பொரி இவங்க செஞ்சு வச்சுருக்க அந்த பட்டாணி மசாலா இருக்கு இல்லையா, அதில் தாங்க இருக்குது விஷயம். கரெக்டான ஒரு திக்னஸ்ஸு, டேஸ்ட் அமர்க்களமாக இருக்குது. நல்ல ஒரு பிளேட்டு 7 பூரி வச்சு கொடுக்குறாங்க. ப்ரைஸ் எல்லாம் ஒரு சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க, எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸிங் தான். மசால் பூரி அட்டகாசமாக இருந்தது உண்மையிலே, ரொம்ப பிடிச்சது எனக்கு. காரமெல்லாம் கம்மியாக போட்டு செஞ்சுருந்தாங்க. இது வந்து தஹி பூரி, அப்படி தயிரெல்லாம் மேலே முட்டு அப்படி நல்லா பண்ணியிருக்கேன். அப்படி அந்த கேரட் துருவரோட அட்டாசமாக இருக்கும். ஓகே, இஸ் பாவ் பாஜி அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக. இங்கே வந்து எனக்கு பரத்தில் பானிபூரியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மஞ்சூரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் குக் பண்ணியே தராங்க. ஒரு நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறாங்க. இப்போ இது பாவ் பாஜி அதே மாதிரி தான். அப்படி டோஸ்ட் பண்ணி, தவற டோஸ்ட் பண்ணி இந்த கிரேவி இப்போ நல்லா சூடாக இருக்குது. அப்படி வச்சு ஜி சூப்பர் பாவ்பாஜி. அப்படி உத்தரப்பிரதேஷ் போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாரு ஜி. சூப்பராக இருக்கு. அப்படி பட்டர்லாம் போட்டு இந்த பாவ் பன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, ஈஸியாக பீது. அப்படி வாரே வா, சமோசா அப்படி ஒரு நார்த் இண்டியன் சமோசா. ஓகேங்க, அடுத்தது நம்ம இவங்களோட ஸ்டார் அட்ராக்ஷன் இந்த கட்லெட் ஃப்ரை டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ரெகுலர் கட்லெட் இருக்கு இல்லைங்க, உருளைக்கிழங்கு கட்லெட், அதே வந்து அப்படி ஒரு ஃப்ரை பண்ணிடுறாங்க. அதுக்கு வேணுங்கிற அந்த பட்டாணி மசாலாலாம் சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குங்க. இந்த உடைச்ச பூரி மாதிரி மேலே போட்டு கொடுக்குறாங்க, நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. அப்புறம் அது கூட வந்து ஒரு சட்னி கூட தராங்க, அது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மாங்காய்லாம் போட்டு கொடுக்குறாங்க. லிட்டில் பிட் ஸ்பைசி, நல்லா சுருக்குன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் இந்த இனிப்பான அந்த விஷயங்களை எதுவுமே சேர்த்தலை. யூஸ்வலாக அந்த சாஸ் மாதிரிலாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது சாப்பிட. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாட்டு. அடுத்து பேபிகார்ன், சில்லி பேபிகார்ன். அப்படி வகையத்தோடு சாப்பிடுவோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதனால் எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. சரி, பேபிகார்ன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கோயம்புத்தூர் காளான், கோயம்புத்தூர் காளானாக இருந்தாலும் இது வந்து ஒரிஜினல் காளான். பட்டர் மஷ்ரூம் போட்டு செய்கிறது. நல்ல குவான்டிட்டிங்க, பரவாயில்ல. எடுக்குன்னு பார்ப்போம். மஷ்ரூம் நல்ல வேலை, ரொம்ப பொடிப்பொடியெல்லாம் கட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்றப்போ நல்லா வாயில் பல்லில் அகப்படுற மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் தரம், குவாலிட்டி நல்லா இருக்குது. சாப்பிட்றப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஆயிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியுது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. கோபி மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன். எத்தனை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் டேங்கியாக. ஸோ இது வந்து ஒரு பானிபூரி ஸ்டால்னு பேர் வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கஃபேயில் கொடுக்குற மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு பனீர் சாண்ட்விச் தன் கைப்பட பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம பரத் ப்ரோ. நல்லா ஜெனரல் ஸ்டஃபிங், பனீர் குடமுளகாய் எல்லாம் வச்சு நல்லா ஒரு வெயிட்டான சாண்ட்விச்சுங்க. ஃபுல் சாண்ட்விச் சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறஞ்சிடும், அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம இந்த தயிர் வடை. தயிர் வடைனா யூஸ்வலாக நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்க, ஒரு வடையில் தயிரை போட்டு ஊற வச்சு
அதில் கார பூந்தி வெங்காயம்லாம் போட்டுருவாங்க இல்லையா, இங்கே வந்து வடையை மேஷ் பண்ணிடுறாங்க. மேஷ் பண்ணி அதில் பாருங்கள் இது மாதிரி பட்டாணி அந்த மசாலா அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பட்டாணி மசாலா காரமெல்லாம் கம்மியாக இருக்குது, நல்லா முஷி முஷியாக இருக்குது. அந்த பட்டாணி எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்னு சாணம் அறவே இல்லை, தயிர்லையும் கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை, டெலிஷியஸாக இருக்கும். அதே மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த வடையை வந்து மேஷ் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே அது மேலேயே வந்து அப்படியே இந்த பட்டாணி மசாலா போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போக சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசியில் வந்து ஒரு ஓரியோ மில்க் ஷேக் கூட இந்த வீடியோ முடிப்போம். ஒரு கஃபே ஸ்டைல் மில்க் ஷேக், மேலே ஓரியோ பிஸ்கட்லாம் பிச்சு போட்டிருக்காங்க. சமத்திக்கா இருக்குங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் செட்டி வீதி சலைவன் ஸ்ட்ரீட் அந்த கார்னரில் இருக்கிற பரத் பானிபூரி ஸ்டால் அப்படிங்கிற ஸ்டாலில் நிறைய சாட் ஐட்டம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். முன்னாடி ரொம்ப சுத்தமாக அதே சமயத்தில் சுகாதாரமாக ரொம்ப ருசியாகவும் சாட் ஐட்டம்ஸ் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. மெயினாக இவங்களோட அந்த கட்லெட் ஃப்ரைங்கிறது பயங்கர பாப்புலர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கூட்டம் அளமோது கட்லெட் ஃப்ரை அந்த தவளை போட்டு வைக்கிறாங்க, விதின் ஒரு 5-10 மினிட்ஸில் காலி ஆயிடுது, மறுபடியும் போட வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்களோட மசால் பூரி மிஸ் பண்ணிடாதீங்க, அட்டகாசமாக இருந்தது. தயிர் வடை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் மேஷ் பண்ணி பட்டாணி மசாலெலாம் போட்டு கொஞ்சம் சாட் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க தயிரோட. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச், அவருக்கு பண்ணி கொடுத்த பனீர் சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே சுவையாக இருந்தது. ரேட்டெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸிங் தான், நீங்கள் மெனுவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சாப்பிடுங்க. ஒரே விஷயம் என்னென்னா, இங்கே கார் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது இங்கே கார் நிப்பாட்டுறதுங்கிறது. இந்த வீடியோவே உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது ரோடு. ஸோ டூ வீலரில் வந்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்திட்டு வந்து சாப்பிட்லாம். ஸோ வந்து சாப்பிடுங்க. சாயங்காலம் 5:30 நைட்டு 10 மணி வரைக்கும் கடை இருக்காமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர மவுத் வாட்டரிங்காக இருந்திருக்கும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் கடை பதே.